படம் சூப்பர் படங்க, வேற லெவல் படம். உண்மையே சொல்ல படம் வந்து குடும்பம் இந்த கரப்ஷன் நடக்குது எல்லாத்தையும் காட்டுற படத்துல. இத மாதிரி படத்தை தரமா படத்தை மக்கள் ஏத்துட்டு கண்டிப்பா பாங்க. ஏன்னா இந்த மாதிரி படமே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த விக்ரம் படம்ன்றது வேற சப்ஜெக்ட் கதை. இந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் செம்ம படம். அந்த லீட் கொடுத்தாரு பார்ட் த்ரீ செம்ம லீடுங்க, சரியா லீட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உலகத்துல லீட் கொடுக்க உலகத்துல கிடையாது. இந்த படம் மாதிரி சரித்திரப்படுத்த படம், நல்ல படம், சூப்பர், சூப்பர் படம், நல்லா இருந்தது. பசங்க பொய் சொல்லக்கூடாதுன்றது வந்து அது ரொம்ப நல்ல பாயிண்ட். அதனால பசங்க அவங்க பேரண்ட்ஸும் பொய் சொல்லக்கூடாது, பசங்க பொய் சொல்றது நல்லா இருக்கு, சூப்பர். கமல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. லஞ்சத்தை ஒழிக்கணும்ன்றது அது உண்மையாவே ரொம்ப நேர்மையா இருக்கு, அது நல்லா இருக்கு. அத மாதிரி எல்லாரும் கடைபிடிச்சா நல்லா இருக்கும். வணக்கம் சேனாதிபதி. லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை ஒரே இதெல்லாம் படம் பாத்தீங்கன்னா பேசிருச்சு. அருமையா இருக்கு, நாட்டுக்கு தேவையான படம் தான் அது. கரெக்டான டைம்ல தூட்டு எஜேஸ்வரிய ரோலே இல்லையா, நாலு சீன் தான் காட்டுறாங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. செகண்ட் தேர்ட் பார்ட்ல தான் நல்லா இருக்கும் போல பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க, எக்ஸலண்டா இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது அப்படியே பாப்பாச்சுன்னா ஃபீல்டுல இந்த தேசம் நல்லா இருக்கும். மாசிட்டு தீவிரம் நகா இட்டு நம்ம இட்டாங்க சார், பாருங்க சார் நல்லா இருக்கும். பண்ணிருக்காங்க எல்லாரும், ரோல் பக்காவா பண்ணிட்டாங்க, பக்காவா இருக்கு. குடும்பத்தான் பாக்கலாம் கன்ஃபார்மா.
புரியல டாட் பார்த்தோட அவங்க சொல்ற கருத்துக்கள் நிறைய இருக்கு, அது மேற்கொண்டு ஒண்ணு கொண்டு வரணும்னால நல்ல கருத்து கொண்டு வந்தா அது எப்படி கெட்ட மாத்தலாம் நிறைய பேர் சொல்ல புஷ் பண்ணுவாங்கல்ல, அது புஷ் பண்ணி விட்டுறாங்க, அது திரும்ப எப்படி மாத்தணும்ன்றது தான் அவரோட எண்ணம் ஃபுல்லாவே இருக்கு. அதனாலதான் படம் சூப்பர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அவரு அருமையான நடிப்பு, கமல்ஹாசன் நடிப்பு நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. படம் எடுத்தவருக்கும் படம் எடுத்தாரு நடிச்சாரு இவங்களுக்கு தைரியம், படம் பாக்குறவனுக்கு வேணும். இதுல விட வேற எப்படி கிழிக்கணுமா அப்படி கிழிச்சிருக்காரு, இத பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். வேற லெவலே இல்ல, வேற மாதிரி தலைவர். ஒரே ஆள் தான் அந்த தைரியம் படிச்ச ஒரே மனிதர் உலக நாயகர் மட்டும்தான். அதை தாண்டி இருக்கு இந்தியன் டூ ட்ரெய்லர் மாதிரி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு உலக இன்னைக்கு நடக்கிற நடவடிக்கை என்ன இருக்குன்னு படம் போட்டு காமிச்சிட்டாரு. அவர் படத்துல சொன்ன டைலாக் தான், படம் பார்த்து படம் பார்த்து கதை சொல், நடந்தது என்னன்னு நான் சொல்றேன்னு அது தெளிவா ஸ்கிரீன்ல காமிச்சிட்டா தலைவர். மாசு தலை சாமியா பண்ணிருக்காரு. இருக்கிற ஒரு ஒரு சீன்ஸை வந்து நல்லா பிரமிக்கிற மாதிரி இருக்கும். சீட்டு முனையில வந்து உட்காந்து பாக்குற மாதிரியான சீன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்தியன் டூ நல்ல பிரம்மாண்ட வெற்றி அடையும். கண்டிப்பா என்னோட வாழ்த்துக்கள், தேங்க்யூ. நம்மளுக்கு முன்னும் முன்னாடி நடந்த அந்த வெள்ளக்கார விஷயத்தை வந்து இப்போ மறைமுகமாக நம்ம இந்தியாவுங்களே பண்ணுறாங்க. அது சில மக்களுக்கு தெரியாது என்ன நடக்குது தவறுன்ட்டு. இந்தியா ஃபுல்லாகவே இந்த தவறுகளை இந்த படம் பார்க்கும்போது மக்களுக்கு புரியும் எவ்வளோ ஊழல் நடக்குது. நம்ம போரை சமாளித்து வின் பண்ணிட்டோம், இவங்கக்கிட்ட வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையில் சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு. இது சங்கர் மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. எல்லாமே படத்துல ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காரு. அவரு சும்மாலாம் கிடையாது, ஸ்வாகு. அவரு செகண்ட் ஹாஃப் தான் இருக்குதுல தெரிக்க விட்டது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் எல்லாம் தெரிச்சு விட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல் ஆகுது. படத்துல டைட்டில் அந்த எண்டு கார்டு எல்லாம் பயங்கரமா இருந்தது. அவரோட கமல் சாரோட ஸ்வாகு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. டைட்டில் கார்டு, கிளைமேக்ஸ், தேர்டு பாட்டுக்கான லீடு எல்லாம் செம்மையா போட்டுருக்காங்க. படம் செப்பா செம்மையா கழிக்கணும். 100 கோடி இல்ல, 100 கோடிக்கு மேல கூட கழிக்கணும். அவரு கேரக்டர் அவர் ஒரே கெட்டப் தான், எல்லாமே எல்லா கேரக்டரும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. மாறி மாறி அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே சேனாவதிக்கு தான் அவர் வந்து அவர் வயசுக்கு இந்த கேரக்டர் வந்து எடுத்தது. அவ்வளோ ஏஜ் இதுவாக பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணுது. அவரு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாந்துக்காருங்க. அவரோட இப்ப என்ன ஸ்டேஜ் அதை வச்சாதான் மக்கள் விரும்பு தெரியும். அவர் திரும்ப சின்ன பையனா வந்து நடிக்கணும் அவசியம் இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியுது. அவரு எந்த மாதிரி இருக்குன்னு யதார்த்தத்தை புரிஞ்சு நினைச்சிருக்காரு. கமல் ரசிகர்கள், கமல் படம். ஆமா, கமல் ரசிகர்கள்.